வணக்கம் நண்பர்களே, இது இளங்கோ இன்சூரன்ஸ் ஃபேக்டரி. இளங்கோ கலாம் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட், உலக சாதனை முயற்சியாக இன்சூரன்ஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விழிப்புணர்வு செய்திகளை ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறோம் நண்பர்களே. இதுவரையிலும் கிட்டத்தட்ட 400,000 நண்பர்களுக்கு இந்த விழிப்புணர்வு செய்தியை நாங்கள் கொண்டு சேர்த்திருக்கிறோம். இன்று 11வது நாள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தி. இன்றைய செய்தி, ஹெல்த் இன்சூரன்ஸ் மெடிக்ளைம் பாலிசி ஏன் ஒரு நபருக்கு வேண்டும்? சார், மெடிக்ளைம் பாலிசி ஏன் வேணுங்கிறதுக்கு 100 காரணம் சொல்லலாம், 1000 காரணம் சொல்லலாம், ஏன் 1,00,000 காரணம் சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு இம்பார்ட்டண்ட்டான விஷயம்தான் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது, மெடிக்ளைம். ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவில் மொத்தமாக 17% பேர்த்துக்கு தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கிறதா ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. சரி, மீதி இருக்கிற 80% பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாரு, செலவு பண்ணுறாருன்னா அவர் எப்படி பே பண்ணுறார், எப்படி காசு கொடுக்குறார்? ஃப்ரெண்ட்ஸ், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற அந்த 80% நண்பர்களும் எப்படி பே பண்ணுறாங்கன்னா ரெண்டு விதத்தில் பே பண்ணுறாங்க. ஒன்று, அவங்க 10 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிருக்கிற அந்த பணத்திலிருந்து எடுத்து கட்டுறாங்க. இல்லைன்னா அடுத்த 10 வருஷத்துக்கு இவர் திருப்பி கட்டக்கூடிய ஒரு லோனாக வாங்குறாங்க, அதாவது கடன் வாங்கி கட்டுறான். அடுத்த 10 வருஷம் 15 வருஷத்துக்கு அந்த கடனை கட்டணும். இந்த ரெண்டு வழியில் தாங்க அந்த 80% பேர் பணத்தை ஹாஸ்பிட்டலுக்கு கட்டுறாங்க. இதுவும் புள்ளி விவரம் தான் சொல்லுது. ஃப்ரெண்ட்ஸ், ஏன் மெடிக்ளைம் பாலிசி ஒருத்தர் எடுத்துக்கணுங்கிறதுக்கு காரணம், முதல் காரணம் இதுதான். அதாவது, ஏன் 10 வருஷத்து சேமிப்பு காலி ஆகுது, ஏன் 10 வருஷம் அவர் கடன்காரனாகிறார்? காரணம், ஹெல்த் கேர் காஸ்ட் இந்தியாவில் மருத்துவத்துக்கு ஆகிற காஸ்ட் வந்து ரொம்ப காஸ்ட்லி. அந்த காரணத்துக்காக உங்கள் சேமிப்பையும் அல்லது உங்களை 10 வருஷம் கடன்காரனாக ஆக்கக்கூடாதுங்கிறதுக்கு தாங்க முதல்ல உங்களுக்கு மெடிக்ளைம் பாலிசி, ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வேணும். இதுதான் முதல் காரணம். ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டாவது காரணம், ஒரு குவாலிட்டி ட்ரீட்மெண்ட்டு தான் கிடைக்கணும்னு நினைப்பாங்க எல்லாருமே. அதாவது, ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னா நல்ல ஹாஸ்பிட்டல் போகணும், நல்ல டாக்டர்கிட்ட போகணும், இதுதான் எல்லாரும் சொல்கிறது. பொதுவாக நல்ல ஹாஸ்பிட்டல், நல்ல டாக்டர்னா பில்லும் நல்லா இருக்கும்னு அர்த்தம். தட் மீன் காஸ்ட்லியாக இருக்கும்னு அர்த்தம். ஃப்ரெண்ட்ஸ், அது மாதிரி ஒரு குவாலிட்டி ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும்னா நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கேஷ்லெஸ் வசதியில் அந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் ஈஸியாக வாங்கிக்க முடியும். அதுக்காகவும் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி நீங்கள் வச்சுக்கணும். பீஸ் ஆஃப் மைண்ட், அது வேணும்னா நீங்க மெடிக்ளைம் பாலிசி எடுத்துக்கணும். அது என்ன பீஸ் ஆஃப் மைண்ட்? ஃப்ரெண்ட்ஸ், உங்க நண்பர் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, அவரை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கோ வீட்டுக்கோ போறீங்க. நீங்க அவர்கிட்ட பேசுற போது ஒருவேளை கேட்கலாம், எவ்வளவு செலவாச்சு? அவர் சொல்லலாம் 2 லட்சம் 3 லட்சம் ஏதாவது சொல்லலாம். ஒருவேளை அப்படி அவர் சொல்ற போது நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, ஒருவேளை நமக்கு அது மாதிரி வந்தா நாம் என்ன செய்வோம்? ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சிருந்தா நீங்க பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்க. நோ ப்ராப்ளம், எனக்கு வந்தா நான் என்னோட ஹெல்த் இன்சூரன்ஸ் என்னை காப்பாத்தும்னு நினைப்பீங்க. ஒருவேளை இல்லைன்னா பயப்படுவாங்க. ஸோ நிம்மதியா ஃபீல் பண்றான் பாத்தீங்களா, அதுதான் பீஸ் ஆஃப் மைண்ட். இதுதான் பீஸ் ஆஃப் மைண்ட். அப்போது அப்படி ஒரு பெட்டர் ஃபீலிங் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது ஒரு காரணம், கொஞ்சம் ஃபன்னியாக கோடுறக்கலாம், ஆனால் அதுதான் உண்மை, நிறைய பேர் சொல்கிறாங்க. அதாவது, நான் மெடிக்ளைம் பாலிசி எடுக்காததுக்கு முன்னால் எங்கள் வீட்டில் அடிக்கடி மெடிக்கல் செலவு வந்துகிட்டே இருக்குங்க, குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும், ஏதாவது அடிபடும், இப்படியெல்லாம் இருக்கும். நான் இந்த ஒரு 2-3 வருஷமாக ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி, மெடிக்ளைம் பாலிசிக்கு பணம் கட்டிகிட்டு இருக்கேன், பட் லாஸ்ட் 3 இயர் எங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை, அதாவது நான் ஹாஸ்பிட்டலுக்கே போகலைம்பாங்க.
ஃப்ரெண்ட்ஸ். இது என்னென்னா, அதுவும் கஸ்டமர் சொல்கிற காரணம் தான். நான் வருஷம் ஒரு தொகையை என்னோடய பாக்கெட்டிலிருந்து நான் கொடுத்துட்டேன் யாருக்கோ, அல்லது ஒரு தர்மமாக கொடுத்துட்டேன்னா அது என்னை காப்பாற்றுதுங்கிறான். ஸோ இது சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் இல்லைன்னாலும் மென்டலி இதுதான் உண்மை. நிறைய பேர்த்துக்கு நடக்குது. இந்த காரணத்துக்காகவும் நீங்கள் மெடிக்ளைம் பாலிசி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது உங்கள் லைஃப் ஸ்டைலை காப்பாற்றும். என்னது லைஃப் ஸ்டைல் ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் வந்து ஒரு பைக் வச்சுருக்கலாம், கார் வச்சுருக்கலாம், ரெகுலராக வெளியே போகிறவங்களாக இருக்கலாம், குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு எஜுகேஷனை கொடுத்துட்ருக்கலாம், ட்ரெஸ்ஸு, இது மாதிரியான ஒரு நல்ல லைஃப் வாழ்ந்துட்டுருக்கலாம். ஒருவேளை ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் உங்களோட சேமிப்பை காலி பண்ணீங்களால், அல்லது கடன் வாங்கி ஹாஸ்பிட்டலுக்கு பில்லு கட்டினால் என்னாகும்? உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறிடும். உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்த ஒரு நல்ல எஜுகேஷனுக்கு வாய்ப்பு இருக்காது, ஏன்னா கடன் கட்ட வேண்டியது இருக்கும். உங்களோட வாழ்க்கை முறை மாறிடக்கூடாதுங்கிறக்காகவும் நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கணும். இதுதான் விஷயம். அடுத்ததுங்க, நிறைய பேர் சொல்வாங்க பிரஸ்டீஜ் இஷ்யூக்காகவே ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கணும் சார்ம்பாங்க. இதுவும் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் பண்ணியாக கூட தெரியல, உண்மை அதுதான். நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க, என்ன சார் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி நீங்கள் எடுக்கலையா? அப்போ மற்றவங்களோட பிரஸ்டீஜுக்கு, அதாவது மற்றவன் நம்மளை ஒரு இழிவாக பேசக்கூடாதுங்கிறக்காகவும் நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்க வேண்டியதாக இருக்கு. நண்பர்களே, இதுவும் கஸ்டமர்கள் சொல்றதா இல்லை சார், அது நான் எடுக்கணும், தட் இஸ் அ பிரஸ்டீஜ் இஷ்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நிறைய காரணங்களை உங்களுக்காக சொல்லிட்டே போகலாம். கடைசியாக ஒரு காரணம், சமூக பங்களிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அதாவது இன்சூரன்ஸுங்கிறது 100,000 பேர் சேர்ந்து 100 பேர்த்துக்கு வர லாபத்தை, சாரி நட்டத்தை தடுக்கிறது. 100,000 பேர் பணம் கட்டுறாங்க, அதில் 100 பேர் தான் நஷ்டமாவாங்க, அவங்கள காப்பாற்றுறது. அப்போ அந்த 100 பேர்த்தை காப்பாற்றுறதுல இந்த 100,000 பேர்த்துக்கும் பங்குண்டு. நீங்கள் கட்டுற பணம் யாரோ ஒரு தெரியாத ஒருத்தருக்கு உதவியாக போய் சேரும். ஸோ சமூகத்தில் ஒரு மனிதனுக்கு உதவியாவது நீங்க செய்ய வேண்டியதா இருக்கும். அது சமூகத்தில் உங்களோட பொறுப்பு நண்பர்களே. அதுக்காகவும் நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கணும். இந்த வீடியோ பார்த்ததன் மூலமாக நீங்கள் கலாம் வேர்ல்ட் ரெக்கார்ட் இவர்கள் இருவரும் செய்யும் உலக சாதனை முயற்சியில் நீங்களும் பங்கெடுத்திருக்கிறீர்கள்.